ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ள அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் ஒரு மிஷினரி வரலாறு. இன்றைய மிஷினரி ராபர்ட் கால்டுவெல். இவர் பிறந்தது 7/5/1814. இவர் மறைந்தது 28/8/1891. ஊர் கிளாடி. நாடு அயர்லாந்து. தரிசன பூமி இந்தியா. மகனே, என் சிந்தையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். தன் மகனை இந்தியாவிற்கு மிஷினரியாக அனுப்பும் போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கால்டுவெல்லின் தாயார். சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும் போது வாழ்த்தி அனுப்புவதைப் போல சரித்திரம் போற்றும் மிஷினரியை வாழ்த்தி அனுப்பினாள் அத்தாய். என்னதொரு தியாகம்! இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டில் எழும்ப வேண்டும். 1838 இந்தியா வந்த கால்டுவெல் முதலில் லண்டன் மிஷினரி சொசைட்டி மிஷினரியாகவும் பின்னர் சொசைட்டி ஃபார் த ப்ரொபோகேஷன் ஆஃப் த காஸ்பெல் இன் ஃபாரின் பார்ட்ஸ் என்றால் வெளிநாட்டு பகுதிகளில் நற்செய்தியை பரப்புவதற்கான சங்கம் என்ற சங்கத்தின் மிஷினரியாகவும் பணியாற்றினார். இடையன்குடி கால்டுவெல்லின் கரிசனையில் வளர்ந்த ஊர். அங்கும் இங்குமாக கோணல் மாணலாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார். அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார். தேவாலயம் கட்டப்பட்டது. பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. மிஷன் பங்களா எழுப்பப்பட்டது. சாலைகள் போடப்பட்டன. வழியெங்கும் நிழல் மரங்கள் நடப்பட்டது. கால்டுவெல் சாதனைகள் புரிந்தார். துன்பங்களும் தொடர்ந்தது. கால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவித்தார். மர்காசியஸ் ஐயர் இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவரே. கால்நடையாக பல கிராமங்களை நகரங்களை சுற்றியவர். இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார். கீழ்நல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட இவர் இதே நாள் 7/1814 பிறந்தார். அன்பரே, திருச்சபை நிறுவும் பணிக்கு உங்களை எப்பொழுது அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? ஆண்டவரே, கால்டுவெல்லை போன்று நானும் செயல்பட என்னையும் பயன்படுத்தும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.